குட் மார்னிங், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தியின் வழிபட்டு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். இந்த வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் சில செயல்களை அவர்களை அறியாமலோ அறிந்தோ செய்தால் சில குற்றங்களுக்கு தண்டனை உண்டு என்று இந்திய தண்டனை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது வந்து இதில் வந்து செக்ஷன் 118, அதில் வந்து மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய குற்றம் செய்வதற்கான திட்டத்தை மறைக்கிறது. 174 பப்ளிக் சர்வன்ட், பொது ஊழியருடைய கட்டளைக்கு பணிந்து அவர்கள் முன் முன்னிலையாமல் தவிர்த்தல், அது 170. யாரெல்லாம் பத்திரம் மின்னணு பதிவுகளை வைத்திருக்கிறார்களோ அதை பொது ஊழியர் கேட்கும்போது அதை தர மறுத்தால் தண்டனை. ஒரு 176, யார் வந்து ஒரு அறிவிப்பு தர வேண்டும், பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சில தகவல்களை தர வேண்டும், அதை தராமல் விட்டாலோ அதை தருபவர்களுக்கு தடுத்தாலோ அது 176 பிரிவு. பொய்யான தகவலை தந்தால் 177. எந்த அதிகாரிக்கு நம்மை கேள்வி கேட்க அதிகாரம் இருக்கிறதோ அவர்களுக்கு பதில் தராமல் மறுத்தால் 179. 182 வேண்டுமென்றே பொய் தகவலை தருதல். 191 பொய் சாட்சியம். 102 பொய் சாட்சியை தயாரித்தல். 194 அடுத்தவருக்கு தண்டனை தரும் நோக்கத்துடன் பொய் சாட்சியை தருதல். 196 ஒரு தவறான தீர்ப்பை பெற்று அடுத்தவரை சிறைக்கு அனுப்புதல். 197 பொய் சர்டிஃபிகேட் தருது, பொய் சான்றிதழ் தருதல், அதில் கையொப்பமிடுதல். 201 சாட்சியங்களை கலைத்தல், குற்றவாளியை காப்பாற்றுவதற்கான பொய்யான தகவல் தருதல். 202 குற்ற தகவல்களை உட்கருத்தோடு தெரிவிக்காமல் இருப்பது. 203 ஒரு குற்றத்தை பற்றி பொய்யான தகவல்கள் தருது. 204 பத்திரங்களையும் ஆவணங்களையும் மின்னணு பதிவுகளையும் அழித்து விடுதல். இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து வழக்கறிஞர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா, அது வந்து எந்த உங்கள் கிளைண்ட்டு கொடுக்குற தகவலை தான் நீங்கள் வெளியே சொல்லக்கூடிய அவசியம் இல்லை என்று உங்களுக்கு வந்து பிரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கிளைண்ட்டு இல்லைன்னு ஒரு நிலை வந்துவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நீதிமன்றங்களுக்கும் பொது அதிகாரிக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அந்த பிரிவிலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரி கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து, அதில் வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன். 22 வந்து ஒரு நபரை தனக்கு எதிராக சாட்சியம் அளிக்க கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு அரசியல் நிர்ணய சட்டத்தில் வந்து ஜீவாதார உரிமை வழங்கப்பட்டிருக்குது. ஆனாலும் அது உங்களை இன்கிரிமினேட் பண்ணுற தகவலுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நீங்கள் செய்ததாக சொல்லப்படுகிற குற்றங்களுக்கு வந்து நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லாமே தவிர, இன்னொருவர் செய்த குற்றங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன். காலை வணக்கம்.